நல்ல ஹேக்கரு. அப்பாடா செம்ம, வேற லெவல். அந்த மாதிரி பண்ணுறாங்க. என்சி ஜாட்டா வாஸ் ஹேக்கர் ப்ரோ. என்சி ஜாட்டா, என்சி ஜாட்டா இந்த சேட் கைஸ். நண்பா எல்லாரும் கண்டிப்பாக அந்த ஹேக்கரை ரிப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இவன் ஏன்னா ஸ்கிரிப்ட் மறுபடியும் அடிப்பான்னு நினைக்கிறேன், பேன் பண்ணோன்னு. தெரில, பார்ப்போம், நில்லுங்க, வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோ ஏன்னா அவன் வெறித்தனமாக 17 கில்லு ப்ரோ, பாருங்களேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்ன மாதிரி ஆடி இருக்கானு. 17 கில்லு இந்த மேட்ச்சு. ஃப்ளைட் ஓனர் கூட இந்த மாதிரிலாம் ஆட மாட்டான் ப்ரோ. அவனே சும்மா அடங்கி ஏதோ ஒரு மூலையிலேருந்து ட்ராப்லாம் எடுத்துகிட்டு வருவான். இருங்க, 9 கேடி நாய், 25 மேட்ச் தான் கோல்டு 2. இவனை என்னன்னு சொல்லுவீங்க? இங்கே இருங்க, சும்மா நடிப்பு, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நடிப்பு. அப்படியே வந்து இவர் சுட்டாக வந்து எதுவும் புல்லட்டே படாத மாதிரி ஒரு நடிப்பு பண்ணுறார். இவர் ஆஸ்கர் ஹேக்கர். அந்த மாதிரி செம்மையாக அடி வாங்கினேன் வந்துட்டு. ஆனால் என்ன, க்ளோஸ் ஃபைட்டு போய் விட்டுருந்தா கூட கொஞ்சம் மனசாரி இருக்கும் ப்ரோ. தூரத்துலேருந்தே அடிச்சிட்டான். அதுதான் காந்தி வாலாக்கு யூஸ் பண்ணிட்டான். சை, இங்கே போய் படுக்குது பாட்டு. பாட்டு பயலே, நீலாம் எதுடா ஹேக்கர் மாதிரி வேஷம் போட்டுருக்குற நண்பன்? நல்லவன், பெரிய எந்த நல்லவன் மாதிரி. இவர் இவர் பாவம், இவன் கூட வந்து சிக்கியிருக்காப்புல. ராயல் பாஸ் பிளேயரு ஈகா. என்ன ஆச்சு இவங்களுக்கு? ஐயையோ, சூப்பர். இன்னும் ஆஃப்லைனு, ஒருவேளை பேன் இது பண்ணிட்டாங்களா தெரியலையே. ஒருவேளை அவன் ஸ்கிரிப்ட் இது பண்ணுறானோ, ஆட்டோ பேனு. ஐயா, என்னையா இது, இந்த எமுலேட்டர் கூடவே ஆட மாட்டேன்டா அந்தமாரி. காண்டா, அது ஸ்கில்லை டெவலப் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை போட்டு புதக்குழியில் தள்ளி விட்ருவான் எங்கள் வீட்டுக்கு. பார்த்துக்கிறேன்டா, இனிமே எல்லா மேட்ச் எமுலேட்டர் கூட தான்டா ஆடுறேன். அப்போ தான்டா எனக்கு இது கிடைக்கும். பார்த்துக்கிறேன்டா. ஹேக்கர், ஹேக்கர் மாதர் சோத். இவன் ஸ்கிரிப்டு தான் அடிக்கிறான்னு எனக்கு. வந்துட்டானே ஆன்லைன், வந்துட்டானே ஸ்கிரிப்டு. ஆட்டோ பேன் இது பண்ணுறான். பேட் ஹேக் தான் போட்டிருக்கான். பெரிய கை, பெரிய கை. அந்த மாதிரி பாப்பம் புகஞ்ச காரில் போகிறாப்புல. காரோட போய் யாரா புகைய விட்டா பரவாயில்ல. இவங்கள மனசாட்சியெல்லாமா 17 கில்லு பண்ணியிருக்காயா? 17 கில்லுன்றது ஆவரேஜ் தான். இருந்தாலும் பாருங்கள், நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான் எல்லாத்தையும். என்ன தைரியமாக போகிறான் பாருங்கள். மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, என்கிட்ட இந்த வீடியோவோட ஆடியோ இல்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்தால் தரமாக எடுத்து போடுறேன். அப்பா மேலே தான் இருக்கானுங்க. பக்கி எடுக்கிற கேஸை என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஓ மை காடு, பக்கி மறைச்சி வச்சுருக்காரு பக்கியை. டே சோ கடவுளே, இதெல்லாம் என்ன பண்ணுறது? நாக் அவுட்டு. ஹெட்ஷாட்டு தான் அது, ஹெட்ஷாட்டு தான். நேராக ஹெட்லேயே விழுது அவனுக்கு எல்லாமே. சை, கருமாந்திரை அளவு கடுப்பாக வருது ப்ரோ. ஒரு மேட்ச்சுக்கே எப்படின்னா எமுலேட்டர்லாம் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? சி, எச்ச. ஆமாம் இல்லை போல. சாவுடா சாவுடா, ஹேக்கர் நாயே, ஹேக்கர் நாயே. ஆமாம் எல்லாமே சாவு. M7 6-6 டே, என்னடா செக்கிங்காடா பண்ணுற எல்லாத்தையும். சும்மா சுடுற போகிறோம், ரீகாயிலே ஆகல. ஏய், மனசாட்சின்னு எதா இருக்காடா? ஐயோ, தின்ட்டுருந்தேன், ஜீர்ணிக்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு ஷோவே பண்ணியாச்சு. இதை ட்ரை பண்ணுறாரு போல ரீகாயிலுக்கு. என்னாவது இப்போதான் ஃபஸ்ட்டு ட்ரை போல இவருக்கு. 25 மேட்ச் விளாண்டுருக்கான். ஒருத்தன் கூடவாவனை பேன் பண்ணல. அப்போ யார் ரிப்போர்ட் அடித்தாதான் இவெல்லாம் பேன் ஆவான்? இந்த இவங்க பப்ஜியில் வர வர சரியில்லைப்பா. மறுபடியும் ஹேக்கர் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுவும் இந்த மாதிரி ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஹேக்கர் தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த கேமில். அப்படியே நல்லவன் மாதிரியே நடிக்கிறது. ஏண்டா நாயிங்களா, வேற ஏதாவது ஆஃப் பண்ணிட்டு திட்டிடலாமான் இருக்கேன் ப்ரோ. சரி, ஏதோ நம்ம கிளிப்பு கிடச்சிருச்சேன்னு விட்டேன் இவங்கள. ஆனால் அப்பயே திட்டிருந்தேன். திட்டினாலும் இவங்களுக்கு என்ன புரியவா போகுது, இந்தியில் வாங்க என்ன தெரிய போகுது இவங்களுக்கு. பரவாயில்ல, கையெல்லாம் தட்டுறாப்புல அந்த மாதிரி. ஓஹோ, ஸ்மோக்கு போட்டால் அவர் கை தட்டுவாரா? ராஜா நில்லு ராஜா, சப்ஸ்கிரைபரில் 100 பேரில் 10 பேர் உன்னை பேன் பண்ண வைக்கிறேன் எப்படியாவது. இல்லை பக்கத்துட்டு பயல்ட்ட ஐடியை சொல்லினாவது உன்னை பேன் பண்ண வைக்கிறேன்டா எப்படியாவது. ஐயோ, இவெல்லாம் பேன் பண்ணால் பேனும் நைத் தொலைய மாட்டேன்றான். எத்தனை பேர் இதோட ஆல் சாட்லேயும் பேசிட்டாங்க, எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க இந்த நாய் பேனே ஆகல. ஐயோ, கடுப்பாக வருது ப்ரோ எனக்கு. எனக்கெல்லாம் ஒரு மேட்ச்சுக்கே எப்படி அப்பா ஏடபிள்யூ ஒரு நல்ல புண்ணியம் அடிச்சிருக்கான் ஐயா, தைரியமாக அடிக்கிறான் பாரு. என்னப்பா மண்டை நீட்ட மாட்டேன்றாப்புல, அதுக்கு மேலே என்னது கட்டையை சுட்டுக்கிட்டு இருக்குது. ஏய் ஏய், அட்ரா அட்ரா அட்ரா, ஏடபிள்யூ இன்னும் ஒரு ஷாட்டு விட, அவனை நாக் பண்ணுறான், நாக் பண்ணி கில்லுடுறா நாய். க்ளோஸ் ஃபைட்டு போனால் எப்படியா, ஒன்று இவன் ஜெயிப்பான் இல்லை அவன் ஜெயிப்பான் பார்ப்போம். அதுக்குள்ளார என்னென்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆக்கர்லாம் இன்னும் இருக்காங்களான்? இன்னும் நல்லவன் மாதிரியே நடிக்கிறான் பாருங்க ப்ரோ. அப்படியே அழகாக பீக் பண்ணுறான், அப்படியே உட்காந்து பீக் பண்ணி சொல்கிறாப்புலையான். இல்லை என்ன தண்ணியில் குஷ்டான் நல்லா நம்புறேன். ஐயோ ஐயோ, பூனை தண்ணியில் குஷ்டான், நாக்கட் அவுட்டு, அப்போ செத்துருவானே தண்ணியில். செத்துட்டான், வேணுக்குன்னே பண்ணியிருக்கான் ப்ரோ, வேணுக்குன்னே பண்ணியிருக்கான் நாய் ஹேக்கர். ஹேக்கர் 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 தண்டகம் நாட்டி சா, அவ்வளோதான். இவங்க சிக்கன் அடிச்சிருவாங்க இந்த மேட்ச். இவங்க தான் ஃப்ளைட்டு ஓனர், போய் சிக்கன் அடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம டெத்ரி பிளே பாருங்களேன், நீங்களே மிரண்டு போயிருவீங்க. என் ஃபோன் லோ எண்ட் டிவைஸு, அதனால் வந்து எதுவும் தெரிஞ்சுக்கல எனக்கு. கிளாரிட்டி சரியா இல்லைன்னு சொல்ல வரேன் ப்ரோ, மன்னிச்சுக்கோங்க. கிளாரிட்டி சரியாக இருக்காது. ஐயோ, இது வேறு எவ்வளோ லேட் ஆகுது. செம்ம காண்டு ப்ரோ எனக்கு உன்னை பார்த்தோன்னே. ஏசு புஷெல்லாம் மறந்துடலாம் போல் இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா. இதா வந்துட போகுது, இதாக வந்துச்சு வந்துச்சு. அவன் டீமில் ரெண்டு பேர்த்த பிடிச்சி அழுத்தி விட்டேன்ல சாவுங்கடான்னு. ஆட்டம் மேட்ச் தான் ஆடிடுவேன், மன்னிச்சிருங்க. அங்கே ஏதாவது ஒரு நிமிஷம் பாருங்களேன், என்னோடய தலை கால் ஏதாவது துளி தெரியுதா பாருங்க, எதுவுமே தெரியல. அசால்ட்டாக அடிக்கிறான் மாட்டுக்கு. அங்கே பக்கியில் ஒருத்தனையும் போட மாட்டேன்றான், பச்சை கலரில் பொட்டி தான் வருது. அவனை கிராஸ் பண்ணி போகிறாங்க எல்லாமே, பொட்டி பொட்டியாக வருது. அதே இவன்ட்டா இவன்லாம் என்னன்னு திட்டலாம், நீங்களே அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஹேக்கரை. இருக்கு கம்யூனிட்டி இல்லைங்க, இன்னொருக்கா காமிக்கிறேன் பாருங்க, கிளியரா இல்லாது இன்னொருக்கா காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி அங்காருங்க, என் டீம்மேட் அங்கே மறந்துக்கிட்ட நாக்கில் இருக்கானா, அவனை அடிச்சு கில் எடுத்துட்டான். அப்புறம் பாருங்க, அந்த வீட்டில் நான் இருக்கிறேன், அந்த வீட்டில் நான் இருக்கிறேன் பாருங்க. நான் என் உடம்பு ஏதாவது வெளில தெரிஞ்சிச்சா அடிச்சுட்டு போயிட்டான், அவ்வளோதான். இந்த பக்கியில் ஒருத்தர் போறாப்புல, அவருக்கும் பச்சை கலர் பொட்டி தான், வெறும் வண்டி தான் போகுதுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேலஸ் கேமிங் வைட்டி.